எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். கோவிட் தடுப்பூசி 100% பாதுகாப்பை உறுதி செய்யாத வைத்தியர் ஹேமந்த் ஹேரத். கோவிட் 19 தடுப்பூசி வைரஸிலிருந்து 100% பாதுகாப்பை உறுதி செய்யாது என சுகாதார சபைகள் பிரதிபணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி போடுவது வைரஸிலிருந்து பாதுகாப்பை அதிகரிக்கும், எனினும் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் வைரஸ் பாதிக்காது என்று அர்த்தமல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து தொடர்ந்தும் பேசிய அவர், தடுப்பூசி போடுவது மோட்டார் சைக்கிள் ஓட்டும்போது தலைக்கவசம் அணிவது போன்றது. தலைக்கவசம் அணிவது விபத்து ஏற்பட்டால் பயணிக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்படுகின்றது, ஆனால் அந்த நபர் விபத்தை சந்திக்க மாட்டார் என்று அர்த்தமல்ல என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தடுப்பூசி கூடுதல் பாதுகாப்பை மட்டுமே தருகின்றது, ஆகையினால் பொதுமக்கள் அனைத்து சுகாதார வழிகாட்டுதல்களையும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட பிரதேசங்களுக்கு தொகுதி அமைப்பாளர்களை நியமிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி. ஐக்கிய மக்கள் சக்தியின் மேலும் 35 தொகுதி அமைப்பாளர்கள் அடுத்த வாரத்துக்குள் உடனடியாக நியமிக்கப்படுவார்கள் என அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் தி சத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி அண்மையில் 107 தொகுதி அமைப்பாளர்களை நியமித்துள்ளது. வடக்கு கிழக்கு உட்பட ஏனைய பிரதேசங்களுக்கான தொகுதி அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தொகுதி அமைப்பாளர்களும் மார்ச் 31 முன்னர் நியமிக்கப்பட உள்ளதுடன் தொகுதிகளின் அலுவலகங்கள் திறக்கப்பட உள்ளன. அந்த அலுவலகங்களில் வாரந்தோறும் பொதுமக்களை சந்திக்குமாறு அமைப்பாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. கீழ்மட்டத்தில் கட்சியை வலுப்படுத்துவதற்காக தொகுதி அமைப்பாளர்களுக்கு இந்த யோசனை வழங்கப்பட்டுள்ளது எனவும் அத்தநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டை முடக்கும் அளவுக்கு தெரிவடைந்த கோவிட் 19 வைரஸ் பரவவில்லை. சுகாதார அதிகாரிகள் தற்பொழுது பிரித்தானியாவில் பரவி வரும் கோவிட் 19 வைரஸின் மிகவும் பரவக்கூடிய மாறுபாடு இலங்கையில் அடையாளம் காணப்பட்டாலும் அதன் தாக்கம் மிக குறைவு என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் நோய்கள் கட்டுப்பாடு அலுவல்கள் இராஜாங்க அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அமரர் ஹர்சடி சில்வா இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புதிய தீர்வு நாட்டை முடக்கவோ அல்லது எந்த பிரயத்தையும் முடக்கும் அளவிற்கோ பரவவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே பிரித்தானியாவில் பரவி வரும் கோவிட் வைரஸின் புதிய தீர்வு சைப்ரஸ், ஜோர்டான் மற்றும் துபாயிலிருந்து இலங்கைக்கு வந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் 19 பரவல் தடுப்புக்கான தேசிய செயல்பாட்டு மையத்தின் தலைவரும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர செல்வா இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் புதிய கோவிட் தீர்வு காரணமாக 16 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 13 பேர் தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தற்பொழுது தனிமைப்படுத்தப்பட்ட நிலையங்களில் உள்ள பாதிக்கப்பட்டவர்களின் மாதிரிகளை பரிசோதிப்பது முக்கியமானது என ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் வைத்தியர் சந்திம ஜீவதர தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கோவிட் வைரஸின் 26 வகைகள் இதுவரை நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர செல்வா மேலும் தெரிவித்துள்ளார். இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் தனி வீடுகள் கட்டியமைக்கும் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டி வைப்பு. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் நாட்டை கட்டிகளுப்பும் சுவிச்சத்தின் நோக்கு எனும் அரசாங்க கொள்கை திட்டத்திற்கு அமைய நாட்டின் பிரதமரும் வீடமைப்பு அமைச்சருமான மஹிந்த ராஜபக்சவின் வழிகாட்டலில் தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் தலைமையில் அரசு பெருந்தோட்ட கூட்டுத்தாபனத்தின் கீழ் இயங்கும் காலி வளகந்தூவ தோட்டத்தில் இந்திய அரசாங்கத்தின் வீடமைப்பு கருத்திட்டத்தின் கீழ் தனி வீடுகள் கட்டியமைக்கும் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் வைபவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. இத்திட்டத்திற்கான நிதியை இந்திய அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. அத்துடன் மறைந்த அமைச்சர் அமரர் ஆறுமுகம் தொண்டமான அமைச்சு காலத்தில் உடுகம ஹேமந்துள்ள தோட்டத்தில் 50 தனி வீடுகள் அமைக்கும் திட்டம் ஏற்கனவே ஒன்றெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நிகழ்வில் பெருந்தோட்ட அமைச்சர் ரமேஷ் பத்திரன, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலய முக்கிய அதிகாரிகள் உள்ளிட்ட நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மருதுபாண்டி ரமேஸ்வர், காலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சம்பத் அத்துக்குரல, இசுறு தொடங்கொட மற்றும் அமைச்சின் செயலாளர் டிபிஜி குமாரசிரி ஆகியோரும் மத்திய மாகாண சபை உறுப்பினர் சக்திவேல் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஒப்பிடுவதை நிறுத்த வேண்டும். நீதி அமைச்சருக்கு தேரறி எச்சரிக்கை. பெரும்பான்மையின மக்களினால் தோற்றுவிக்கப்பட்ட அரசாங்கத்தின் பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் நீதி அமைச்சர் அலி சப்ரி செயல்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரலிக ரத்ன தேரறி எச்சரிக்கை விடுத்துள்ளார். முஸ்லிம் அடிப்படைவாதத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் கருத்து தெரிவிப்பதை அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார்.
முஸ்லிம் விவாக சட்டத்தை மேல்நாட்டு சட்டம் தேசபலமை சட்டம் ஆகிய பாரம்பரிய சட்டங்களுடன் ஒப்பிட முடியாது. பௌத்த சாசனத்தை பாதுகாக்கவும் பௌத்த உரிமைகளை பாதுகாக்கவும் இயற்றப்பட்ட சட்டங்களை நீக்க பௌத்த மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள். முஸ்லிம் சட்டத்தினால் மனித உரிமை மீறப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்த முடியும். இவ்விடயம் குறித்து நீதி அமைச்சர் எம்முடன் நேரடியாக பகிரங்க விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் விவாக சட்டம் குறித்து அண்மையில் பாராளுமன்றில் உரையாற்றினேன். இனங்களுக்கு இடையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நோக்கில் முஸ்லிம் விவாக சட்டம் குறித்து கருத்துரைக்கவில்லை. மனித உரிமை கோட்பாட்டை முழுமையாக செயல்படுத்தும் போது மதக்காரணிகளுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடாது. நான் குறிப்பிட்ட கருத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஹக்கீம், ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளி ஆகியோர் ஏற்றுக்கொண்டார்கள். நான் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சர் அலி சப்ரி நீதியமைச்சராக இருந்து பதிலளிப்பார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் முஸ்லிம் அடிப்படைவாதிகளின் அமைச்சராக இருந்து பதிலளித்துள்ளமை கவலை கூறியது. முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் காணப்படும் தவறுகளை இவர் திருத்துவார் என எதிர்பார்த்தேன். ஆனால் இவரது செயல்பாடுகள் எதிர்ப்புகளை தோற்கடித்துள்ளது. முஸ்லிம் விவாக சட்டத்தை நீக்க வேண்டுமாயின் கண்டு சட்டம், தேச வளமை சட்டம், மேல்நாட்டு ஆகியவற்றை நீக்க வேண்டும் என்று நீதியமைச்சர் குறிப்பிட்ட கருத்தின் நோக்கம் நன்கு புலப்படுத்தப்படுகின்றது. இச்சட்டங்களினால் மனித உரிமைகள் மீறப்படவில்லை. இவை நாட்டின் பொது சட்டத்திற்கு உட்பட்டதாக உள்ளது. ஆனால் முஸ்லிம் விவாக சட்டம் காது நீதிமன்றத்தினால் செயல்படுத்தப்படுகின்றது. இது ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற கொள்கைக்கு முற்றிலும் முரணானது. காது நீதிமன்றத்தினால் முஸ்லிம் பெண்களும் ஆண்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளது. ஆனால் தேச வளமை சட்டம், மேல்நாட்டு சட்டத்தினால் எவரும் பாதிக்கப்படவில்லை. மகா சங்கத்தினருக்கு பிரத்யோகமாக நீதிமன்றம் ஏதும் உருவாக்கப்படவில்லை என்பதை நீதி அமைச்சர் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முஸ்லிம் விவாக சட்டத்தை பௌத்த சாசனத்தையும் பௌத்த உரிமைகளையும் பாதுகாக்க உருவாக்கிய சட்டங்களுடன் ஒப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் அமைச்சர் என்ற நிலைப்பாட்டிலிருந்து விலகிய பொறுப்பான நீதியமைச்சர் என்ற அடிப்படையில் நீதியமைச்சர் அலி சப்ரி செயல்பட வேண்டும். இவ்விடயம் குறித்து பகிரங்க விவாதத்துக்கு அழைக்கின்றேன். அனைத்து காரணிகளையும் ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியும். முஸ்லிம் விவாக சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளும். இதில் ஏனைய சட்டங்களை சார்பாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோட்டாபயவுக்கு சட்டம் இல்லையா? எதிர்கட்சி எச்சரிக்கை. ஜனாதிபதிக்கு கொரோனா சடலங்களை பின்பற்ற இந்த நடைமுறைகளும் இல்லையா? சாதாரண மக்களுக்கு அவர்களுடைய நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் இந்த சட்டமா என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பு எதிர்கோட்டையில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் 3 மாதங்களுமாக ஆகின்றது. சௌபாக்கியத்தின் தொலைநோக்கை நடைமுறைப்படுத்த 3-2 பெரும்பான்மை கேட்டனர். மக்கள் அதையும் வழங்கினார்கள். பின்னர் 20வது திருத்தத்தையும் எதிர்க்கட்சியின் 6 உறுப்பினர்களை கொண்டு சாதகமாக்கிக் கொண்டனர். ஆனால் இவ்வளவு அதிகாரம் கொண்டு இவ்வளவு காலம் கடந்தும் மக்கள் நலன் சார்ந்த எந்த திட்டமும் நடைமுறைப்படுத்தியதாக தெரியவில்லை. கொரோனா பிரச்சனையால் வருவாய் இழந்த மக்களுக்கு நிவாரணங்களை கூட முறையாக கொடுக்க முடியாத நிலைக்கு இந்த ஆட்சி கொண்டு வந்துள்ளனர். கொரோனா வைரஸ் நாடளாவிய ரீதியாக பரவியுள்ளது. இந்த சமூக பரவலை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றதில்லை. நாளாந்தம் காலையில் 700 பேர் சுகமடைந்ததாக வெளியேறுகின்றனர். அதேவேளை மாலை 500 பேர் புதிதாக இனம் காணப்படுகின்றனர். பின்னர் இரவில் மேலும் 500 பேர் அளவில் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதாக குறிஞ்செய்தி வருகின்றது. எனவே தொற்றாளர்களும் சுகமடைபவர்களும் ஒரே மட்டத்தில் தான் உள்ளது. கொரோனா மரணங்களையும் தொற்றாளர் எண்ணிக்கையையும் அரசாங்கம் தொடர்ந்து மறைக்கின்றது. இவ்வாறு ஒரு நாட்டில் எம்மால் முன் செல்ல முடியாது. உண்மைகளை தெரியப்படுத்துங்கள். புள்ளி விவரங்களை மறைப்பு தொடர்பாக குறிப்பிட்ட துறை சார்ந்த வைத்திய அதிகாரிகள் சங்கம் மற்றும் வைத்திய ஆய்வுக்கூட அதிகாரிகள் சங்கம் என்பன கூட தொடர்கின்றன. சர்வகட்சி மாநாட்டை கூட்டுமாறு அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். கொரோனா நிலைமைகளை கருத்தில் கொண்டு சாதாரண தர பரீட்சை பிற்போடப்பட்டுள்ளது. இது நல்ல விடயம். மிக அண்மை காலத்தில் 396 கொரோனா மரணங்கள் பதிவாகி உள்ளன. இது ஆரோக்கியமான நிலை இல்லை. ஜனாதிபதிக்கு கொரோனா சட்டங்களை பின்பற்ற எந்த நடைமுறைகளும் இல்லை. சாதாரண மக்களுக்கு அவர்களுடைய நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் இந்த சட்டம். இந்த நாட்களில் ஜனாதிபதி கமசமக பிள்ளிசந்திர நிகழ்ச்சியில் கிராமங்களில் பங்கேற்றிருக்கின்றார். அங்கு எந்த சுகாதார நடைமுறைகளும் பின்பற்றப்பட போவதில்லை. ஜனாதிபதிக்கு கொரோனா சட்டங்கள் பின்பற்ற வேண்டிய தேவையில்லையா? நாட்டில் தலைவர் முதலில் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மக்களும் சட்டங்களை பின்பற்றுவார்கள். கொரோனா நிலைமைகளால் பொருளாதாரம் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் வறுமை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. பொருட்களின் விலையை குறைக்க பல வர்த்தமானிகள் வெளியிடப்பட்டும் அனைத்து வர்த்தமானிகளும் ஃபெயில் ஆகிவிட்டன. உரிய நிர்ணய விலைக்கு சந்தையில் பொருட்கள் இல்லை. அண்மையில் பொருளாதார விவகார அமைச்சர் பந்துல குணவர்த்தன பிரிந்தினருடன் விலை கட்டுப்பாடு என்ற புதிய கோஷத்துடன் வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் 28 பொருட்களின் விலைகள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வர்த்தமானிக்கு ஏற்ற விலை சந்தையில் இல்லை. அத்தியாவசிய பொருட்களின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது.
கொரோனா பிரச்சனைகளுக்கு மத்தியில் மக்களால் இதற்கு முகம் கொடுக்க முடியாத நிலையை எதிர்நோக்கி உள்ளனர். இந்த நிலை தொடருமாக இருந்தால் மக்கள் வீதிக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. கடந்த 8 மாதங்களாக மஞ்சளை தடை செய்துள்ளனர். அரசாங்கம் கூறியது போல் புதிய அறுவடையும் இல்லை, இறக்குமதியும் இல்லை. மஞ்சள் மிக முக்கிய ஆயுர்வேத மூலிகை என்று ஆயுர்வேத வைத்தியர்கள் கூறுகின்றனர். இன்று இதன் விலை அதிகரித்துள்ளது. மஞ்சளின் தேவையை பூர்த்தி செய்ய கலப்படம் செய்யப்பட்ட மஞ்சளை இன்று சந்தையில் பயன்படுத்துகின்றனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.